ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் சார் ஏஎம்சி கிளாஸ் ஜாயின் பண்ணு. இப்போ இந்த ஸ்டேஜில் 45 நாள் இருக்குள்ள மாற்றம் பார்த்தீங்கன்னா சார், எனக்கு வந்து தோணுக்கிட்ட ஒரே விஷயம்னா, எப்படியாவது நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு காசு திரும்பி கொடுத்துருக்கணும், அவங்களோட தாபத்தை வாங்க கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதை பண்ணணும், எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கிக்கிற மனவெளியே கடவுள் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தினசரி காலையில 4 மணிக்கு எழுச்சி எந்த சூழ்நிலையும் கிளாஸ் தவறோடாமல் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த மென்டர்ஷிப்னால் நிறைய உடம்பு பாதிப்பு இருந்தால் கூட என்னால் எழுத முடியாட்டா கூட காது வழியாக கேட்டு 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 அதை உள்வாங்கி உள்வாங்கி திரும்ப அடுத்த நாள் என் மென்டர்ஷிப் ஃபோன் பண்ணி கேட்டு செய்யற மாதிரி எடுத்தாங்க. அதனால அன்னைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால பிபி ரைஸ் ஆகும், எழுத முடியலை. அதனால நோட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் புரிய வைக்க முடியுமாலாம் கேட்டு சென்ட் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கும் ஒரு நாள் நான் வந்து வாங்க கடனாக கொடுத்து அது மூலியமா நல்ல நிலைக்கு வருவான்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை தைரியத்தை இன்னைக்கு வந்து ஏழு கிளாஸ் கொடுத்துட்டுங்கிறத நான் சொல்லிக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். இதுக்கு எனக்கு பாடம் எடுத்த குருமார் இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சார்.